இறை அன்பர்களுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. என்ன பாருங்க, அருமையான அந்த தெளிவுரையை பாருங்க. துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லற மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான். என்ன அருமை பாருங்க. துறந்தவர்னா யாருங்க? வாழ்க்கையிலே முற்றும் துறந்த ஞானிகள். வறியவர் யாருங்க? வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையில கடைசி கட்டத்தில் இருக்கின்ற எளியோன். எளியோனுக்கு எளியோன் இறங்குகின்றவன் இறைவன் எனக்கு இறங்குகின்றதா சொல்கிறாங்க எல்லா மதங்களுமே. யார் ஒருத்தர் ஏழைக்கு இறங்குறானோ அவன்தான் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவன், அன்புள்ளவன் சொல்கிறாங்க. சிவபெருமானை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்றீங்களா? இறைவனுக்கு சிவபெருமானுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா, அடியாருக்கு அடியாரே ரொம்ப பிடிக்குமா? ஈசனை நம்பி அவரையே நித்தம் நித்தம் தொழுது கொண்டு இருக்கின்ற அந்த அடியாரை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ அதே மாதிரி தன்னிடத்த இறந்தவருக்கு, இறந்தவர்னா என்னங்க, நம்மள்ட்ட வர்றாங்க வேறு வழியே இல்லை, என்னை காப்பாற்றுங்க, ஏதோ இந்த சின்ன உதவி ஒருவேளை அரிசி கொடுங்க, என்னோடய குழந்தைக்கு வந்து பசியும் பட்டினியுமா இருக்கும் பொழுது வாழ்க்கையில் இருக்கின்ற ஈடுபடுகின்றவர்கள் அல்லது இல்லத்தில் இருக்கின்ற நாம் என்ன நினைக்கணும்? நம்ம வீட்டில் ஒரு 10 கிலோ இருக்கும், 5 மூட்டை 10 மூட்டை இருக்குன்னு நான் சொல்லலை. நம்மளோட என்ன இருக்குதோ அதில் வந்து நம்மளால் முடிந்த எளியோருக்கும் துறந்தவர்களுக்கும் முனிவர்கள் ஞானிகள் சுவாமிகள்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம். பல மனிதர்கள் இருக்காங்க. இப்போ வாழ்க்கையை முற்றும் தொடஞ்ச ஞானிகள் கூட யாசிக்கலாம். இப்போ அவங்க வந்து பசியும் பண்ணி ஒரு நாள் சாப்பிடுவாங்க, பல நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க. இதுமாதிரி வாழ்க்கையில் பல்வேறு மனிதர்கள் இருக்காங்க. அப்போ அந்த மனிதர்கள் நம்மளை தேடி வரும் பொழுது அந்த அறத்தின் வழியில் கடைபிடிக்கக்கூடியவர்கள் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தில் இறந்தவர்க்கும் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு இல்லறம் மேற்கொண்டு செயல்படுகின்றவர்கள் அல்லது வாழ்கின்றவர்கள் கண்டிப்பாக அவர்கள் துணையாக இருப்பார்கள் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்தவருக்கு ஞானிகள் எளியவர்கள் நம்மை தேடி வருபவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வதே அறம். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்க்கை என்பான் துணை. நன்றி, வணக்கம். அறம் ஒளி சிவமயம் கோவிந்தன். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.